கூடவே மெல்பர்ன் ஸ்டார்ஸையும் சொல்லிடலாம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெலிரிவே ஓவல் ஹோபர்ட்ல தான் இந்த மேட்ச் நடக்கும் போது. பெலிரிவே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ட்ராக் அப்படின்னு சொல்லலாம், நியூட்ரல் ட்ராக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இனிஷியல் பேஸ் அப்படின்றது ஆஃபர் பண்ணுற ஒரு பிச்சாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் 9 விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 3-3-3 அப்படின்ற மாதிரி 3 பவுலர்ஸ் எடுத்தாங்க ஹோபர்ட்ல இருந்து. அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக பேஸருக்கு இனிஷியலாக சப்போர்ட் பண்ணுற ஒரு பிச்சாக இருக்கும். க்ளவுட் கண்டிஷன் அதுவுமே அடிஷ்னலாக நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். க்ளவுடி அப்படின்றனால மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்ற வகையில் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹோபர்ட் ஹரிகன்ஸை பொறுத்த வரைக்கும் 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். 13 மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதில் 11 பிளேயிங் 11 அப்படின்ற வகையில் நமக்கு சொல்லுவாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நாம் 13 எடுத்துக்கிட்டு 11 அப்படின்ற வகையில் இனிஷியலாக எடுக்க வேண்டிய பிளேயர் யார் அப்படின்னு கெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கண்டிப்பாக நியூ மேட்ச்சு, இனிஷியல் மேட்ச்சு, ஒரு சீசனுக்கு அப்புறம் வந்திருக்கோம். இடையில நிறைய மேட்சஸ்லாம் விளையாடலை, கொரோனா அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம எந்த மாதிரி 11 செலக்ட் பண்ணுமோ அது பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்கேன். பாருங்கள் டாச்சி சாட் ஓப்பன் பண்ணுவார் கொலேட் ஜெவலோட அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜெவல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். டாச்சி சாட் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், சைனமன் பவுலரும் கூட இவர் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் பார்க்கும்போது டாச்சி சாட்டோட பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்டு கொஞ்சம் போராக இருக்குது, இதெல்லாமே பார்த்துருப்போம். இங்கே பொறுத்த வரைக்கும் செம்மையாக விளையாடுவார். இப்போ ஸ்ட்ரைக் லெவல்லையும் பயங்கரமாக விளையாடுவார். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விளையாடுவார், அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோராக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். சைனமன் பவுலரும் கூட இங்கே மெக்காலிஸ்டர் ரைட் அவர் வந்து விளையாடுவார். ஒன் டவுன் பேட்ஸ்மேன், நல்ல ஹார்டான ஹிட்டர், போன சீசனில் செம்மையாக விளையாண்டார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். காலின் நீங்கிராம் ஒரு இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேன்னு எந்த அளவுக்கு வந்து விளையாடுவார் அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லை, பட் டொமஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் போய் விளையாண்டுட்டு வர்றார். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவருக்கு சூப்பரான ஒரு வருஷமாக இருந்திருக்கு. T20 பிளாஸ்டில் கலக்கியிருக்காரு, பவுலிங் பேட்டிங் எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காரு. அந்த வகையில் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கேயும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ணலாம். இங்கே அகெயின்ஸ்ட் சிட்னி சிக்ஸர்ஸ் எந்த அளவுக்கு பவுல் பண்ணுவார் அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்ற மாதிரி. லெஃப்ட் ஹேண்டர் யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க ஃப்யூச்சரில். கண்டிப்பாக இங்கே வந்து லேட்டாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஹோபர்ட் ஹரிகன்ஸில் எல்லாமே நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க. காலின் இங்கிராம் ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், அதே மாதிரி மிடில் இறங்கியும் பார்த்துருக்கோம். இங்கே சேஞ்ச் அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் அப்படிங்கிறத கண்டிப்பாக குழப்பம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்கலாம். பீட்டர் ஹேண்ட்ஸ் கோம்பு ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா அவர் இன்டர்நேஷ்னல் லெவல்லே ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் கேப்டனும் கூட, அவர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா மெக்காலிஸ்டர் ரைட் அண்ட் ஜுவல்ல இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவை கூட யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போனால் ஹேண்ட்ஸ் கோம்பு ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஸ் பண்ணுறாரு. அங்கே வந்து மேக்டமேட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஆஸ்திரேலியா ஏ டீமுக்கு விளையாட போயிட்டார். அந்த வகையில் நம்ம பார்க்கலாம், சூப்பராக விளையாண்டார் ட்ரையல் மேட்ச் அப்படின்ற வகையில். பார்த்தீங்கன்னா 96 ரன் 49 பால்ஸுக்கு. ஸோ அது இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் வந்து இங்கே விளையாடலை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஜேம்ஸ் ஃபர்க்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பவுலர், லாஸ்ட் சீசனில் ஓப்பனரில் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். கூடவே நாதன் எல்லிஸ் 3 விக்கெட்டு, ரிலே மெரடிட் வந்து 3 விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி மூணு பேரும் 3-3 விக்கெட்ஸ் அப்படின் மாதிரி எடுத்திருந்தாங்க. சூப்பரான பவுலர்ஸ் அவங்களாம் கலக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபோக்னரை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் ஸ்டில் அவரோட ஃபார்மை காட்டிகிட்டு இருக்கு தான் இருக்கார். இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு உள்ளே வர்றதில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய நியூ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால ஜேம்ஸ் ஃபாக்னருக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவ்வளோ வாய்ப்பு கிடைக்கிறதுல, ஆனால் டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணிகிட்ருக்காரு. ஜஹான் போத்தா பொறுத்த வரைக்கும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர், ரொம்ப ஏஜ்டு கிரிக்கெட்டர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கிரிக்கெட்டர். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த ஸ்பிரிட்டு குறையவே இல்லை. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். நான் அதன் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேன்னு சொல்லலாம், ஆனால் நல்ல பவுலர் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ரிலே மெரடிட்டை பொறுத்த வரைக்கும் கலக்கி இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் T20 ஸ்குவாட்லலாம் வந்திருக்காரு அப்படிங்கும்போது அவரோட கெப்பாசிட்டி எப்படி அப்படின்னு தெரியும். ஸ்காட் போலண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ட்ரையல் மேட்ச்சில் கலக்கிட்டார் அவரோட பவுலிங்கில், அதை பார்க்கலாம். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூருக்கு விளையாடுற ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும்
டுவெல்த்து மேனாக வருவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு ஆப்ரேக் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ரேக் அப்படின்ற வகையில் தான் அவர் யோசிக்க வைக்குது அவர் உள்ளே கொண்டு வரதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராபர்லி நல்ல ஹிட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஒன் டவுன் செகண்ட் டவுன் பேட்டிங்கில் செம்ம கலக்கலாக விளையாண்டு பார்த்துருக்கோம். அந்த வகையில் சிங்கப்பூரில் விளையாண்டு அந்த இதை பார்த்துருக்கோம். ஸோ நீக் விண்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவர் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது இவரோட ரோல் பிஃபோராக அந்த லெவனுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. பட் நிக் விண்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர்னு சொல்ல முடியாது, ஆனால் சூப்பரான பவுலர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கலாம். சார்லி வாக்கியம் பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் ஃபிலிப்பி விக்கெட் கீப்பர் அவர் தான் ஓப்பன் பண்ணார் வித் ஜாக் எட்வர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஜாக் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் மேட்ச்சில் செம்ம கலக்கலான ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டார். ஒரு 50+ அப்படின்ற மாதிரி இருந்தது. கூடவே பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டு விக்கெட் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் முறையில் ஜாக் எட்வர்ட்ஸ் இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஹியூக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், வின்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நிக் பர்டஸ் கீழே இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஓப்பனர்ஸ் இருக்கிற ஒரு டீமாகவும் இருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ஃபிலிப்பி அண்ட் ஜாக் எட்வர்ட்ஸ் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜாக் எட்வர்ட்ஸோட இந்த ஃபஸ்ட்டு டச் அப்படின்றது இருக்குது. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா டோர்மெண்ட் ஸ்டார்டரில் ஜாக் எட்வர்ட்ஸ் நல்லாவே பண்ணுவார், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் இருந்திருக்கு. வேணும்னா நீங்கள் பழைய மேட்சஸ் ஓடிஏயாக இருக்கட்டும் இல்லை T20 இருக்கட்டும் அந்த மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜேம்ஸ் வின்ஸை பொறுத்த வரைக்குமே டீசெண்டாக விளையாண்டார் ட்ரையல் மேட்ச்சில். ஸோ ஒரு 40 அப்படின்ற இது மாதிரி அடிச்சார். கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான கிரிக்கெட் விளையாண்டார். டேனியல் ஹியூக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டீமுக்கு கேப்டன்சி அப்படின்ற வரையில் பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிக்குவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இவர் ஓப்பன்லாம் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இங்கேயும் க்வெஸ்டினாக இருக்குது. ஜோஸ்லிப்பியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் பொசிஷனில் நல்லா விளையாண்டுருக்காரு. ஜாக் எட்வர்ட்ஸ் ட்ரையல் மேட்ச்சில் நல்லா விளையாண்டுருக்கனால ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு டேனியல் ஹியூக்ஸுக்கு குறைவு அப்படின்னே சொல்லலாம். நிறைய டைம் வந்து செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் ஸ்டேஜில் தான் இறங்கியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது ஹியூக்ஸ் வந்து செகண்ட் டவுன் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஜோர்டான் சில்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். போன சீசனில் கொஞ்சம் சுமாராக விளையாண்டார், ஆனால் கலக்கலான பேட்ஸ்மேன் அது எந்த டவுட்டுமே இல்லை. இல்லை ஸ்ட்ரென்த் இருக்கு, கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்குள்ளே வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரெண்டு சீசனுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் போன சீசனில் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காமல் இருந்ததுனால ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் உள்ளே வர முடியல. இந்த சீசன் கண்டிப்பாக அவரோட எபிலிட்டிக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டேனியல் கிறிஸ்டியன் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேன், நிறைய பக்கம் விளையாடுறாரு. ஓவர்ஸ் அப்படின்றவர்களில் சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் டவுட்டே இல்லை. கார்லஸ் பிரத்வைட்டை பொறுத்த வரைக்குமே ட்ரையல் மேட்ச் விளையாண்டார், ஒரு விக்கெட் எடுத்தார், ரெண்டு ஓவர் தான் போட்டார், நிறைய ஓவர்ஸ் கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக கலக்கலான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்றது எந்த டவுட்டும் இல்லை. எந்த டைமும் பெரிய ஸ்கோர் வரணும் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு முன்னாடி ப்ரொமோட் பண்ணி அடிக்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல ஹேண்ட்ஸ் இருக்குது. வேர்ல்ட் கப்போட ஃபைனல் அதை கண்டிப்பாக ஞாபகப்படுத்திக்கலாம். அவரோட ஹேண்ட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னாவே வீரேந்தர் சந்து பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர். இப்போ ட்ரையல் மேட்ச்சில் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார். ரன் ரேட் அப்படின்ற முறையிலையும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வீசினார், 2 for 30 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பவுலிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டீவ் ஓகீஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், கண்டிப்பாக அங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்குது. இனிஷியலாகவே எப்பயுமே ஓவர்ஸ் கொடுவார் பவர் பிளேயில், ஸ்ட்ரென்த் அவரோட ஸ்ட்ரென்த் பவர் பிளே ஓவர் ஸ்ட்ரென்த்து காமிப்பார். இங்கே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் வந்து ஓகீஃபை ஓப்பன் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்குது. பென் மேனண்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே இம்பார்ட்டனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸு டார்ஜி ஷாட்டு கொலேப்ஸ் வெல்லு காலின் இங்கிராம இந்த மாதிரி வரிசையாக இருக்கிறதுனால பென் மேனண்டியோட அவரோட ஆஃப் பிரேக் பவுலிங் அப்படின்றது இம்பார்ட்டனாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ரைட் ஹேண்டர் யூனிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் லாய்டு போப் உள்ள வருவார் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ப்ராபப்ளி பென் மேனண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். லாய்டு போப் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், அதில் எந்த லோட்டுமே இல்லை. லாய்டு போப்பா இல்லை வந்து ஒக்கீஃபா அப்படின்னு கூட யோசிக்க பார்ப்பாங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டாக அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் ஒக்கீஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. பென் டவாசியஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், விக்கெட் டேக்கிங் அப்படின்ற வகையில் மேக்ஸிமம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை ஸ்லாக் ஓவர்ஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கார், நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கார். அந்த காரணத்தினால அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே பார்க்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் இப்போ எல்லாமே சொன்னது அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்ற எந்த எதிர்பார்ப்பும் இருக்குது. இருந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு
எந்த மாதிரி 11 பிக் பண்ணிட்டு போவாங்க அப்படின்றது யோசிக்க வைக்குது. ஏன்னா 16 மெம்பர் ஸ்குவாட் அப்படின்னால ஜஸ்டின் அவண்டானை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டாரு ட்ரையல் மேட்ச்சில். அவருக்கான வாய்ப்பு யாரை எடுத்துகிட்டு கொடுக்குறது அப்படின்றது க்வெஸ்டினாக இருக்குது. ஏன்னா ஜேம்ஸ் வின்ஸ் ப்ராபப்ளி இருப்பார், ஜாக் எட்வர்ட்ஸ் நல்லா விளையாண்டாரு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு ஃபிலிப்பி அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷனாக கூட இருக்குது இன்னொரு விக்கெட் கீப்பர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ப்ராபப்ளி ஜோஸ் ஃபிலிப்பி தான் விக்கெட் கீப்பர் அண்ட் ஓப்பனிங் அவரை பொறுத்த வரைக்கும் கலக்கியிருக்கார் போன சீசன். ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது ஜஸ்ட் அவன்டனா எங்கே போய் இறங்குவார் அப்படின்ற அந்த ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ ஜோர்டான் சில்க் எடுத்துகிட்டு ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு கொண்டு போவாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆனால் ஜோர்டான் சில்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு பிளேயர், நல்ல ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ அந்த காரணத்தினால ஜோர்டான் சில்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம், ஜஸ்டின் அவன்டனா வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அது என்ன பண்ணுவாங்கன்ட்டு. டாம் ரோஜர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பேஸ் இருக்குது, ஓரளவுக்கு நல்லா வீசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. நிக் பெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன் அப்படி பார்க்கலாம். லாய்ட் போ பொறுத்த வரைக்கும் லெகி அப்படி பார்க்கலாம். லாரன்ஸ் செயின் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த 16 அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து 11 ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரெண்டு சைடுமே அந்த மாதிரி 11 அண்ட் 12 அண்ட் 13th மெம்பரை பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டேன், பிபிஎல் ப்ரிவியூ பற்றி. ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க என்ன 12th மேன் அண்ட் 13th மேன் அப்படிங்கிற மாதிரி. நான் நியூ ரூல் அதை பற்றி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஏன் டாப் 11 பிக் போடலை? நான் நிறைய விளையாடாத பிளேயர்ஸை பிக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அதை போடணும் அப்படின்றதில்ல, ஏன்னா மாத்தி வேர்டு வரவங்கெல்லாம் இல்லை. நிறைய பேர் ஆஸ்திரேலியா ஏ டீமுக்காக விளையாட போயிட்டாங்க அகென்ஸ்ட் இந்தியா ஏக்கு விளையாடுறதுக்காக. ஸோ அந்த காரணத்தினால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போயே கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணிட்டால் லாஸ்ட் மினிட்ல மிஸ் பண்ணுறவங்களாம் மிஸ் பண்ணுவாங்க, நீங்கள் மிஸ் பண்ணிடுறாதீங்க, ஜாயின் பண்ணிவிட்டு அதை சொல்லிக்கிறேன். இங்கே சேஃப் கேப்டன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டார்ச்சி சாட்டு ஜோஸ் ஃபிலிப்பி ஜேம்ஸ் வின்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டார்ச்சி சாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சைனமேன் பவுலிங் அப்படின்ற வகையில் நல்லா வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது கலேப் ஜுவல் ஓப்பன் பண்ணுறாரு, அந்த காரணத்தினால காலின் இங்கிராம் பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரேர் கேஸ் அப்படின்னு தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பில்ஜாக்ஸ் ஒரு பக்கம் நல்லாவே போல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜாக் எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன், போன மேட்ச்சு அந்த கான்ஃபிடென்ட், அது மட்டும் இல்லை இனிஷியல் மேட்சஸில் மேக்ஸிமம் நல்லா விளையாண்டுருக்கார். அந்த ஒரு காரணம் சில நேரத்தில் ஓவர்ஸ் போட்டு மேனேஜ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. வெரி ரேர் கேஸில் தான் அவர் பவுல் பண்ணுவார், ஆனால் ஒரு சில டைமில் டக்குன்னு கொடுத்துருவாங்க. அந்த வகையிலையுமே பார்க்கணுது இருக்குது. டேனியல் ஹியூக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் இன்னிங்ஸ் பிளேயர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. கொஞ்சம் டவுனில் இறங்குவாரோ அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் அவர் எடுக்க யோசிக்க வைக்குது, அதாவது கேப்டனாக எடுக்க யோசிக்க வைக்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சூப்பரான பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. என்னோட டீமை ஷோ பண்ணி என்னோடய டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் டார்ச்சி சாட், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்ஸ், காலின் இங்கிராம், பில் ஜாக்ஸ் இங்கே எடுத்திருக்கேன். இங்கே டாப் பேட்ஸ்மென்ஸு அங்கே மூவ் பண்ணுறதுன்னா ஜுவல் இந்த மாதிரி பிளேயரை மூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து அவங்களாம் நல்ல பேட்ஸ்மேன், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஜோஸ் ஃபிலிப்பி விக்கெட் கீப்பரில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவரும் ஒரு நல்ல சாய்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கலாம். கார்லஸ் பிரெத்வைட்டு, டேனியல் கிறிஸ்டியன் இந்த பக்கம் எடுத்திருக்கேன். எல்லிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம், அவங்க வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். விக்கெட் டேக்கிங்கில் கலக்கிடுவார். இங்கே ஹோபர்ட் உங்களுக்கு நிறைய ஃபேவர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கோட்டா வீசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டான் கிறிஸ்டின் எடுத்துகிட்டு கூட நீங்கள் எல்லிஸ்க்கு போகிறோன்னா போகலாம். டான் கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் நல்ல டாப் ஹிட்டாக அவருக்கு பேட்டில் பட்டதுனாலலாம் இருக்குது. இப்போதைக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக விளையாண்டுட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சேம் ஸ்பக்னரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், இனிஷியல் ஓவர்ஸ் அப்படிங்கிற வகையில் வீசுகிறார் அப்படின்னால கண்டிப்பாக பெட்டராக பார்க்கலாம். கீழே வந்து மெனண்டி. ஸோ மெனண்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அந்த காரணத்தினால இவரோட ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தில் எடுத்திருக்கேன். டெவாசியஸ் பொறுத்த வரைக்கும் கலக்கலான விக்கெட் டேக்கிங் பவுலர், அவர் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது ப்ராபப்ளி பவுலிங் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹோபர்ட் இருந்தால் இங்கே எல்லிஸ் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸ்லாகில் ஓவர் வீசி விக்கெட் எடுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிவாசியஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் கலக்கிடுவார். ஸோ இவங்க பவுலிங் ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிவாசியஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பேஸ் லீக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்மால் லீக் அப்படின்ற வகையில் பார்க்கறத விட கிராண்ட் லீக்கில் நிறைய கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தான் பார்க்கலாம். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜிஎல்ல ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ பெரிய வின் அப்படின்றத விட நீங்கள் நிறைய டீம்ஸை போட்டு கலந்து போடலாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். காரணம் என்னென்னா
கண்ணா பின்னான டீம் போட்டிருக்காங்க. மேத்யூவோட பார்த்தீங்கன்னா ஸோ 28% மேலே கேப்டனாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நான் பார்க்கும்போது 85% மேலே செலெக்ஷன் இருக்காங்க. அவரெல்லாம் இந்த இதில் இல்லை, ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் இல்லை. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மேக்டமேட்டு அவரெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க, ஹென்ரிகஸ்ஸு. ஸோ அதெல்லாமே செலெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கலந்துக்கலாம் அப்படின்றது தான். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டீமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.